ஹலோ வணக்கம், மங்காவரம் ஊராட்சி மன்ற தலைவர் பழனிவேல் பேசுகிறேன். கொரோனா இதுக்காக நான் ரெண்டு முறை அரிசி கொடுத்துருக்குறேன் நம்ம பஞ்சாயத்தில். கிருமி நாசினி வாரத்துக்கு ரெண்டு முறை கிருமி நாசினி கம்பல்சரி அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பண்ணின்னு இருக்கிறோம். மற்றபடினா அந்த 1000 ரூபா வந்து இவங்க வந்து விவோ மூலிமா கொடுத்தோம். இலவச அரிசி ப்ளஸ் அவங்களுக்காக 1000 ரூபா கொடுத்துருக்குறோம். அரிசி இதெல்லாம் கம்பல்சரி மாதம் ஒரு முறை கொடுக்குறாங்க. இது வரைக்கும் அப்படி தான் கொடுத்துன்னுக்குறாங்க. 5 மாதம்தான் தூய்மை பணியாளர் ப்ளஸ்ஸு துப்புரவு தொழிலாளர்களுக்கெல்லாம் ஒரு மூட்டை அரிசி கொடுத்துருக்குறோம் சார். 100 நாட்கள் வேலை இது வரைக்கும் சரியாக போயின்னு இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதில் எல்லாருமே ஒருங்கிணைந்து செயல்படுறாங்க. இந்த இலவச அரிசி வந்து நீங்களும் துணைத் தலைவரும் வார்டு மெம்பர் எல்லாம் ஒற்றுமையாக எல்லாரும் ஒற்றுமையாக அவங்க மூலியமாக தான் சார், அவங்கள வச்சுன்னு தான் கொடுத்துருக்குறோம். அனைத்து மக்களும் பாகுபாடு இல்லாமல் எல்லா மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்குமே சேர்த்து பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணின்னு இருக்கிறோம். ப்ளஸில் யாருமே இல்லை சார் இது வரைக்கும். இப்போ வரைக்கும் நான் செக் பண்ணுறேன். நான் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்லாம் வந்து போனாங்க, பஞ்சாயத்துக்கு வந்து போனாங்க, எல்லாம் பார்த்தாங்க. யாரும் எந்த பாதிக்கும் பாதிக்கப்படலை. கம்பல்சரி கொடுத்துன்னு இருக்கிறோம் சார். 15 நாளைக்கு ஒரு முறை கொடுத்துன்னு இருக்கிறோம் சார். அது சுகாதாரத்துறையிலேருந்து நீங்கள் பஞ்சாயத்தில் ஆய்வு செய்ய வந்தாங்களா? வந்து போகிறாங்க சார். ஹெல்த் இன்ஸ்பெக்டர்லாம் வந்து போகிறாங்க தான். உங்கள் பஞ்சாயத்தில் நூலகம் இருக்கா? லைப்ரரி இல்லை சார், அதை நான் எழுதி கொடுத்துருக்குறேன். விளையாட்டு மைதானம் இருக்குங்களா? விளையாட்டு மைதானம் இருக்குது சார், அதை பண்ணியிருந்தாங்கிறாங்க. பராமரிப்பில் இருக்கா? இன்னும் இருக்குது சார். உடற்பயிற்சி கூட இந்த திங்ஸ்லாம் வந்துருக்குது. இன்னும் அது பண்ணலை. நான் ஒரு பில்டிங் ரெடி பண்ணின்னு இருக்கிறேன், எழுதி கொடுத்துருக்குறேன் சார். அது வேறு ஏதாவது உதவி பண்ணிங்களா? நிதி ஏதாவது கொடுத்தீங்களா? ஒரு சில விஷயம்லாம் கொடுத்துருக்குறேன் சார். இந்த வாட்டர் பிளான்ட்டுக்கெலாம் பண்ணியிருக்கிறாங்க, அது பண்ணின்னு தான் இருக்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். எது வேணாலும் பண்ணி கொடுக்குறாங்க. கம்மனும் இல்லை சார். பெரிய தொழிலெலாம் எதுவுமே இல்லை. வீட்டு வரி மட்டும்தான் நான் கலெக்ட் பண்ணுறது. உங்கள் ஒன்றிய கவுன்சிலர் மூலியமாக ஃபண்டு ஏதாவது கொடுத்துருக்காரு? அந்த ஃபண்ட்ஸ்லாம் நான் ஒரு போர் போட்டிருக்கிறேன், பைப் லைனிங் ஒன்று பண்ணியிருக்கேன் சார். ரோடெலாம் போட்டிருக்கீங்களா? ரோடு ஒன்று இப்போதைக்கு நடந்துன்னு இருக்குது சார், பணியில் இருக்குது இப்போ. சரி, எந்த அளவில் முடிகிற மாதிரி இருக்குது? கம்பல்சரி முடிகிற மாதிரி இருக்குது சார். இன்னும் ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும். சரி, கொரோனா பற்றி கொரோனா விழிப்புணர்வுலாம் மக்களுக்காக நாங்கள் சொல்லியிருந்தோம் சார் இருக்கிறோம். 15 நாளைக்கு ஒரு முறை மீட்டிங் வைக்கிறேன் சார். நாங்கள் எல்லா மக்களும் வராங்க. அதை பற்றி எந்த ஒரு இதுவும் பயம் இல்லை, வேணாம் அப்படிலாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கொரோனான்றது பெரிய தொற்று கிடையாது அப்படின்றதுல நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் சார். கொரோனாவுக்கு யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தனிமையாக இருங்க, தனிப்பட்ட முறையில் இருங்க, பாதுகாப்பாக இருங்க, வீட்டிலேயே இருங்க. நன்றி, வணக்கம்.